ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். உங்களுக்கு பிடிச்ச ஏர்பாட்ஸ், ஸ்மார்ட் வாட்ச் உட்பட அத்தனை அக்சசரீஸும் ஒரே இடத்துல காட்ப்ளெக்ஸ் தி டெக் வேர்ல்ட், கரூர் மற்றும் திருப்பூரில். திரு செஞ்சி மஸ்தானுக்கு தெரியாம அந்த சாராயம் ஓடுமா? திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாம சாராயம் ஓடுமா? செந்தில் பாலாஜிக்கு தெரியாம சாராயம் ஓடுமா? ஏங்க, இந்த செந்தில் பாலாஜிங்கிறவர் யாருங்க? அப்போ நீங்க சிறுபான்மை இனத்தை சார்ந்த ஒருத்தரை மட்டும் ஏன் எடுக்கிறீங்க? நாசரை மட்டும் எடுக்கிறீங்க? நீங்க இப்போ செந்தில் பாலாஜி எடுங்க. நீங்க அன்னைக்கு தூத்துக்குடியில 13 பேரை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு குய்யோ முய்யோன்னு கத்துனீங்க. இன்னைக்கு இவ்வளவு பேர் செத்து இருக்கிறாங்க. நீங்க போய் அழகா இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது நீங்க சிங்கப்பூருக்கும் அங்கேயும் போயிட்டு இருக்கிறீங்க. அங்க போய் நின்றுட்டு நான் வந்து மதுரையில இருந்து பிளைட் விட சொல்றாரு. நான் என்ன கேக்குறேன், சிங்கப்பூர் காரனும் ஜப்பான் காரனும் உன்னை கூப்பிட்டானா? சாராய இதுலயே வந்து ரொம்ப அதிர்ச்சியாங்க. திரு ஸ்டாலின் செய்யற வேலையை திரு சபரிச நீங்க செஞ்சிட்டு இருக்காரு. அவரை வந்து இதே பொன்முடி வந்து ஸ்டேஜில் வந்து ஒரு அம்மா, ஏமா நீ என்னமா தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தானமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓசி பஸ்ஸில் போகிறேங்கிறாரு. ஏன் மயிருங்கிறாரு, ஒரு அமைச்சர் தயிருங்கிறாரு. ஏன் இந்த பொன்முடி அவர்களை நீங்கள் வந்து எடுக்கலை? எந்த ஐடி ரேடியோலாவது இவங்க பணத்தை நாங்கள் இவ்வளோ பிடிச்சோம், இவங்களை வந்து இப்போ அளவுக்கு அதிகமாக இப்போ சொத்து சேர்த்து வச்சுட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு எங்கேயாவது ஏதாவது இன்னைக்கு வந்து இப்போ கூட டிவியில் போய்கிட்டு இருக்க ஒரு ஐடி ரேடு நடந்துச்சு. ஐடி ரேடில் எது வந்து கரெக்டாக ஒரு பயமுறுத்துறது தான் ஐடி ரேடு. கரூர் டீமை வச்சுக்கிட்டே அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. டீம்னே சொல்கிறான், அவன் ஆடியோவில் வந்துக்கிட்டு இருக்கு. ஏங்க, நான் கரூர் டீம் பேசுகிறேன், நீ என்ன பணம் கொடுக்கலன்னா அப்புறம் விளைவுகளை நீங்கள் வேற மாதிரி சந்திக்க வேண்டி வரும். செந்தில் பாலாஜி தான் அங்கே வந்து முதலமைச்சர். நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இன்னைக்கு முதலமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தான். நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த திமுக ஆட்சி போகிறதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி தான். ஆகாயம் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நடிகர் அரசியல்வாதி மீசை ராஜேந்திரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. ஆகாயம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான இன்டர்வியூ நினைக்கிறேன். கண்டிப்பா சொல்லுங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள், அவர் மேல பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இந்த நிலையில அவருக்கு சொந்தமான பல இடங்கள்ல இப்போ ஐடி ரைடு பண்ணிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு நிதி அமைச்சர் 30,000 கோடியை வந்து ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவர்தான் இல்லைன்னு சொல்லிட்டாரு சார். நான் பேசவே இல்லை. அவர் என்னைக்கு சொன்னாரு? ஒரு அறிக்கையை சொன்னாரு. எவ்வளவு நாள் கழிச்சு சொன்னாரு? அவர் வாய்ஸ் இல்லைன்னு சொல்லி இன்னைய வரைக்கும் நீங்க நிரூபிச்சீங்களா? சரி, நான் கேக்குறேன். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனை போய் பாக்குறீங்களே, வேங்க வெயில போய் மலம் கலந்த தண்ணீரை குடிச்சான அவனை போய் நீங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி நாட்டுல நிறைய இன்சிடென்ட் நடக்க நீங்க அன்னைக்கு எல்லாம் போனீங்களா? அன்னைக்கு எல்லாம் ஏன் போகல நீங்க? சரி, என்ன அவசரம்னு கேக்குறேன். அவருக்கு போய் பார்க்க அதை நீங்க அவர் நீங்க வந்து ஆளுகின்ற திமுக அமைச்சர் பொன்முடி அவர்கள்ட்ட கேட்டிருக்கணும், செஞ்சி மஸ்தான் அவர்கள்ட்ட கேட்டிருக்கணும், திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டிருக்கணும். இந்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த பொன்முடி அவர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியாம அங்க சாராயம் ஓடுமா? திரு செஞ்சி மஸ்தானுக்கு தெரியாம அந்த சாராயம் ஓடுமா? திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாம சாராயம் ஓடுமா? செந்தில் பாலாஜிக்கு தெரியாம சாராயம் ஓடுமா? ஏங்க, இந்த செந்தில் பாலாஜிங்கிறவர் யாருங்க? அதிமுகவில் தானங்க அவரை வந்து வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக ஆக்குனாங்க அந்த அம்மா. இதே செந்தில் பாலாஜி நீங்க வந்து அன்னைக்கு என்ன என்ன கோபாலபுரத்து ஊழல் கோட்டைன்னு பேசுனீங்கல்ல. ஏங்க, இவர் என்ன சொல்லாரு? நாங்க கரூர்ல போய் ஒரு செந்தில் பாலாஜிக்கு அகைன்ஸ்டா ஓட்டு கேட்கும் போது செந்தில் பாலாஜி மேல எவ்வளவு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொன்னாரு. அப்படிப்பட்ட ஆளுக்கு நீங்க எப்படிங்க மிகப்பெரிய அந்த அமைச்சரை கொடுக்கலாம்? கலாலும் வந்து மது இதுவும் எப்படிங்க நீங்க அவருக்கு கொடுக்கலாம்? நீங்க யாரு? அவர்கிட்ட பணம் இருக்கு, அதனாலதான் நீங்க குடுக்கறீங்க. செஞ்சி மஸ்தான் வந்து ஏன் நீங்க திரு உதயநிதி ஸ்டாலின் செங்கலை தூக்கிட்டு போனா ஒண்ணும் செய்ய மாட்டேங்க. செஞ்சி மஸ்தர் நாசர், சாரி, பால்வளத்துறை அமைச்சர் நாசர் செங்கலை எடுத்தா உடனே அவரை பதவியில இருந்து தூக்கிடுறீங்க. ஏங்க, ஒரு தடவை அவருக்கு மன்னிப்பு கொடுக்கலாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கல்லை எடுத்துட்டு ஊர் ஊரா செங்கலை தூக்கிட்டு போறாரு, அவரை மட்டும் நீங்க ஒண்ணு சொல்ல முடியாது அமைச்சராக்கி அழகு பாக்குறீங்க. இவருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணாதான்னு சொல்லுங்க. நீங்க 2 வருஷத்துக்கு நான் என்ன கேக்குறேன், பொன்முடியை நீங்க ஏன் பதவியில இருந்து எடுக்கல? இதே பொன்முடி வந்து நீங்க வந்து ஓசி பஸ்ல போறீங்கன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ நீங்க சிறுபான்மை இனத்தை சார்ந்த ஒருத்தரை மட்டும் ஏன் எடுக்கிறீங்க? நாசரை மட்டும் எடுக்கிறீங்க? நீங்க இப்போ செந்தில் பாலாஜி எடுங்க. இவ்வளவு பேர் செத்து இருக்கான், மது வந்து பிளாக்ல ஓடுதுங்கிறான், கால நேரம் வந்து இவர் வாய் கூசாம வேற சொல்றாருப்பா. இப்ப இந்த பேட்டியில ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாக்குறேன், செந்தில் பாலாஜி சொல்றாரு,
அந்த டயத்து கால கெடுதல தான் நீங்க பண்ணணும். அதாவது அதான் பாம்பு வைக்கிறது இவனுங்க தான், எடுக்கிறது இவனுங்க தான், தொட்டில் ஆட்டுறது இவனுங்க தான், பிள்ளையை கிள்ளி விடுறது இவனுங்க தான். இதே திமுக இவர் மேலே வந்து இதே கலைஞர் அவர்கள் வந்து கேஸ் போட்டிருக்காரு 800 கோடிக்கு. டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ஜாப் இதுக்கு இவர் வந்து ஊழல் பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, பணத்தை வாங்கிட்டு கொடுக்கல வைக்கலன்னு சொல்லிட்டு. அப்போ நீ எப்படி அவன் ஊழல் செஞ்சவனை எப்படி நீங்கள் வந்து அமைச்சர் ஆக்குறீங்க? நான் இன்னைக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. இந்த திமுக ஆட்சி போறதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி தான் இருப்பார். எழுதி வச்சுக்கோங்க. இவரை தொடர்ந்து இந்த பதவியில வச்சிருந்தால் இது நடக்கும். இப்ப சிங்கப்பூருக்கு போய் ஜப்பானுக்கு போக வேண்டிய அவசியம் என்னங்க? ஏங்க, நீங்க இதுக்கு முன்னாடி துபாய்க்கு போனீங்க, கடந்த மார்ச்ல நீங்க துபாய்க்கு போனீங்களாங்க, 6500 கோடிக்கு நாங்க முதலீட கொண்டு வந்தோம்னு சொன்னீங்க இல்லங்க, லூலு மகாலு அது இதுன்னா கொண்டு வந்தீங்களா? வந்துச்சா? அன்னைக்கு பேரம் பேத்தி எல்லாம் கூட்டு போனீங்க, அதுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. எடப்பாடி அவர்கள் எதிர்ப்பு, என்ன குடும்பத்தோட போறான், நாலாம் பொம்பதையா மொண்டாட்டியா கூட்டு போனா எதிர்ப்பு பண்ணார் எடப்பாடி. இன்னைக்கு எப்படிங்க இவர் வந்து அவங்க திருமதி துர்கா ஸ்டாலினை ஏங்க கூட்டு போனோம்? டூர் போறாருன்னு சொல்றீங்களா? பிக்னிக் போறாங்க. ஏங்க இது பிக்னிக்குங்க? நீங்க ஏங்க ஜனவரி மாசம் நடக்கக்கூடிய அந்த அந்நிய முதலீடுக்கு வந்து இப்பவே ஏங்க போனோம் 6 மாசத்துக்கு முன்னாடியே? ஒன்னு பிக்னிக்கு, இல்ல உங்ககிட்ட இருக்கிற இங்க இருக்கிற பணங்களை எல்லாம் அங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு. நீங்க அங்க இன்வெஸ்ட் ஆகிறீங்க, அங்க இருக்கிறவங்களை நீங்க கூட்டு வர்றதுக்கு இன்வெஸ்ட் ஆகிறதுக்கு இல்ல, இங்க இல்ல உங்களோட பணத்தை அங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு போறீங்க. நான் ஏன் நான் கேக்குறேங்க, ஜப்பானுக்கு நீங்க போறீங்களாங்க, இங்க இருந்து எங்க உளவுத்துறை அவரு டேவிட்சன் சார் போனோம், ஏன் பாதுகாப்பு ஜப்பான்ல போய் பாதுகாப்பு கொடுக்க போறீங்களா? ஏன் அங்க வந்து நமக்கு இந்திய தூதரக அதிகாரிகள் எல்லாம் கிடையாதா? பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாம் அங்க கிடையாதா? எதுக்குங்க நீங்க போனோம்? ஒரு டேவிட்சன் இன்டெலிஜென்ட் டிஜிபி எங்க அங்க போனோம்? எது கூட்டு போறாரு? ஏன் போனும்னு கேக்குறேன் நானு, அதுதான் எங்களுக்கு தெரியலங்கிறேன். எதுக்கு அங்க பாதுகாப்பு இல்லையா? ஜப்பான் நாட்டில் உள்ளவங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்களா? இல்ல நம்ம இந்திய தூதரகத்தில் இருக்க அதிகாரிகள் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்களா? நீங்க எதுக்கு அவங்கள கூட்டு போனோம்? திரு செந்தில்னு ஒரு போலீஸ் ஆபீசர் போயிருக்காரு, திரு டேவிட்சன் ஒரு போலீஸ் ஆபீசர் போயிருக்காரு, ஏங்க போனோம்? எங்க கேள்வி அதான் கேட்கறேன், ஏன் அங்க போனோம் நீங்க? இல்ல என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. அதுதான் நமக்கு புரியாத புதிரா இருக்கு. திரு டேவிட்சனோட நெருங்கிய நண்பர்கள் அங்க இருக்கலாம், இவங்களுடைய பணத்தை அங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், இருக்கலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணால் தமிழகம் வந்து வளர்ச்சி பெறும் அப்படின்றதுக்காக சிஎம் அவர்கள் போயிருக்காங்க. நாங்கள் இப்போ துபாயிலிருந்து 6500 கோடி ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்களா கடந்த மார்ச்சில் சொன்னீங்களா? அந்த 6500 இன்வெஸ்ட் ஆயிருக்கான்னு சொல்லுங்க. நீங்கள் கண்துடைப்பு தானே பண்ணீங்க, நீங்கள் அந்த 6500 கோடி இன்னைக்கு இன்வெஸ்ட் ஆயிருக்கான்னு நீங்கள் வந்து அறிக்கை கொடுங்க, வெள்ளரிக்கை கொடுங்க. நீங்கள் சாதாரண ஒரு, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து கண் துடைப்பு தாங்க. இப்ப இவ்வளவு நீரோமன்னன் பிடில் வாச கதை தான், தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. லண்டன் தானே சொல்லுவாங்க, லண்டன்ல தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு, நீரோமன்னன் பிடில் வாச்ச மாதிரி இங்க 19 பேர் செத்துட்டான். தஞ்சாவூர்ல டாஸ்மார்க்ல குடிச்ச சரக்கை வாங்கி 2 பேர் செத்து போயிட்டான். அங்க நீங்க இவ்வளவு கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, இதை நீங்க வந்து பார்க்காம இவர் போனார்லாங்க, 9 நாள் போயிருக்காருலாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீ இந்த 9 நாள் உங்க பையன் உதயநிதி ஸ்டாலின் இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிருக்கலாம்ல? அப்ப அவருக்கு தகுதி இல்லைன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? நான் கேள்வி கேட்பல, 9 நாள் தாங்க போயிருக்கேன். 9 நான் என்ன சொல்ல, 1 மணி நேரமா இருந்தாலும் முதலமைச்சர் வந்து இங்க இருக்கணுங்க. இன்னைக்கு சொல்லுவீங்க வாட்ஸ்அப் இருக்கு, போன் இருக்கு, ஆன்லைன் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, நாங்க போனை போட்டுக்குவோம், இப்படி பண்ணிக்குவோம். ஏங்க ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்க, ஹெவியா வந்துச்சுன்னு வைங்க, என்ன பண்ண முடியும்? நீங்க அன்னைக்கு தூத்துக்குடியில 13 பேரை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு குய்யோ முய்யோன்னு கத்துனீங்க, இன்னைக்கு இவ்வளவு பேர் செத்து இருக்கிறாங்க. நீங்க போய் அழகா இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது நீங்க சிங்கப்பூருக்கும் அங்கேயும் போயிட்டு இருக்கீங்க, அங்க போய் நின்றுட்டு நான் வந்து மதுரையில இருந்து பிளைட் விட சொல்றாரு. நான் என்ன கேக்குறேன், சிங்கப்பூர் காரனும் ஜப்பான் காரனும் உன்னை கூப்பிட்டானா? நீங்க ஒரு வீட்டுக்கு வரேன்னா நான் கூப்பிட்டாதாங்க நீங்க வரணும். நான் கூப்பிடாம நீங்க என் வீட்டுக்கு எப்படிங்க வர முடியும்? இல்ல ஒரு அரசு முன்னேற்றத்துக்காக போய், நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க. சிங்கப்பூர்ல இருந்து உன்னை கூப்பிட்டாங்களா? ஜப்பான்ல இருந்து உங்களை கூப்பிட்டாங்களா? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இது அலையா விருந்தாளியா அவர் போயிருக்காருங்க. நான் சொல்லுவேங்க, கூப்பிடலங்க, அது சிங்கப்பூர்லயும் கூப்பிடல, ஜப்பான்லயும் கூப்பிடல. எப்போ ஜனவரி அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் நடக்கிற இதுக்கு நீங்க ஏன் போகணுங்கிற? அதுக்கு நீங்க தொழில்துறை அமைச்சர் இருக்காரு, இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி இருக்காரு, அவங்க போக வேண்டியதுங்க. ஒரு சிஎம் எங்க போனோம்? போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறேன் நானு, புரோட்டோகாலே இல்லைங்கிறேன் நானு. இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி போனோம், லேபர் மினிஸ்டர், தொழில்துறை அமைச்சர் போனோம். அரசு முறை பயணமா போனாலும் கேக்குறீங்க, ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்க்க வந்தாலும் கேக்குறீங்க. சார் 6 மணி நேரம் ஐபிஎல் மேட்ச் எத்தனை நாள் பாத்துருக்காரு சார்? 4 நாள் பாத்துருக்காரு சார். ஒரு முதலமைச்சர் அவரே சொல்றாரு, என்ன சொல்றாரு, எனக்கு டைமே இல்லைங்க. எதுக்கு 6 மணி நேரம் போய் உட்காந்து மேட்ச பாக்குறீங்க நீங்க? உங்களுக்கு இதான முக்கியம், நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. ஏன் வேங்கவேல போய் பாருங்க, எவ்வளவு பிரச்சனை நாட்டுல இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை எவ்வளவு போய்கிட்டு இருக்கு, நீ போய் பாருங்க. ஏங்க இவங்க எப்படி சொல்லிங்க ஆட்சிக்கு வந்தாங்க? நீட்டு கொண்டு வரேன்னு சொன்னாங்கல்ல, நீட்ட நாங்க விளக்கு கொண்டு வரோம் சொன்னாங்களே. அவரு திரு உதயநிதி என்ன சொன்னாரு, முதல் கையெழுத்து அந்த சூத்திரம் எங்களுக்கு தான் தெரியும், நீட்டை நாங்க அப்படியே மாத்திருவோம். கேவலம் ஒருத்தன் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, 1-1 மோடி கூட உட்கார்ந்தாருங்க எங்க அண்ணன் உதயநிதி,
நீ வந்து விளக்கு தரலையா, நான் சட்டப்படி பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வந்தாரு. என்னங்க பேசுறானுங்க திமுக காரங்க, அசிங்கமா இல்ல? பேசி பேசியே நாட்டை கெடுத்தவங்க தாங்க நீங்க. நீட்டுக்கு விளக்கு தரேன்னு சொன்னீங்களே, நீங்க ரெண்டு வருஷம் ஆச்சு, நான் எங்க கிட்ட அந்த சூத்திரம் இருக்கு, பத்திரம் இருக்கு, வாயில வருது நல்ல அது இருக்கு, இது உங்களால நீட்டு எப்படி முடியுங்க? அது நீதிமன்றத்துல இருக்குங்க, எப்படி உங்களால பண்ண முடியும்? நீங்க வேற என்ன சொன்னாங்க, குடும்ப தலைவிக்கு 1000 ரூபான்னு சொன்னீங்கல்ல நீங்க, மார்ச் 7ஆம் தேதி சொன்னாரு, திருச்சியில பெரிய மாநாடு போட்டு பொதுக்கூட்டம் போட்டு சொன்னாரு. அவரு எங்க கொடுத்தீங்க? இப்ப செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி நாங்க கொடுக்க போறேன்னு சொல்றீங்க, அது தகுதி வாய்ந்த குடும்ப பெண்களுக்கு. எங்க குடும்ப பெண்களை தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள் நிர்ணயம் பண்றது நீ யாரு? அப்ப தகுதி இல்லாதவங்கன்னா இப்ப என் முன்னாடிக்கு 1000 ரூபாய் வரலாம், என் முன்னாடி தகுதி இல்லாதவளா? என்ன பேச்சு நீங்க வாக்குறுதி கொடுக்கும்போது ஒண்ணு சொல்றீங்களா? நீங்க என்ன சொன்னீங்க வாக்குறுதி கொடுக்கும்போது? வாக்குறுதி கொடுக்கும்போது அனைத்து குடும்ப பெண்களுக்கும் தானே சொன்னீங்க. இப்ப தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபான்னா என்ன அர்த்தம் அது? நீங்க பழைய அமைச்சர்களுக்கு நான் வந்து லோக அதாலத்துக்கு பண்ணுவான், நான் அவன் அமைச்சரெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டுருவான்னு சொல்லி எத்தனை 505 வாக்குறுதி கொடுத்தீங்களே. இவரை கேட்டா நாங்க முக்காவாசி நிறைவேற்றிட்டோம், உனக்கு ஆவாசி தான் இருக்கணும், 3-5 வருஷத்துல நாங்க நிறைவேற்றணும் சொல்லி என்னத்த நீ நிறைவேற்றின? பெட்ரோல் விலையை குறைப்பேன்னு சொன்னீங்களா, குறைச்சிங்களா? நீங்க பால் விலையை குறைப்பேன்னு சொன்னீங்க, 3 ரூபா குறைச்சிங்க, திரும்ப ஏத்திட்டீங்க. யாரை ஏமாத்துறீங்க நீங்க? பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு சொன்னீங்க, சரி பெண்கள் வந்து இலவச பேருந்துன்னா பேருந்து நிக்குதா? நிக்காம போறான், பொம்பளை வந்து ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு ஏத்திட்டாங்க. இன்னைக்கு 5 ரூபா டிக்கெட், நான் இங்க இருந்து 5 ரூபா டிக்கெட்ல போனா அதே டிக்கெட் 20 ரூபாங்க. இது மக்களுக்கு தெரியும்லாங்க, மக்கள் என்ன இதா இன்னைக்கு செல்போன்ல கையில பாத்துக்கிட்டு இருக்காங்களா மக்கள்? பெண்களுக்கு இலவசம் சொல்லிட்டு இந்த ஆம்பளைக்கு வந்து நீ பயணச்சீட்டை ஏத்திக்கிட்டு இருக்க. நீ தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா 4000 ரூபாய்க்கு விற்கிறான், 5000 ரூபாய்க்கு விற்கிறான் நான் டிக்கெட்டு. உடனே ஒரு சிவசங்கரன் போக்குவரத்து துறை அமைச்சர், அது கட்டுப்பாடு வேணும், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், 2வது நாள் வாய மூடிட்டு இருக்கீங்களே. அப்ப தனியார் போக்குவரத்துக்காரங்களும் அவனுக்கு கவனிச்சுட்டாங்களா அவங்கள? அப்புறம் நிர்ணயம் பண்ணல நீங்க. இப்ப இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு, தனியார் பேருந்துக்கு நாங்கள் நிர்ணயம் பண்ணுவோம். ஏன்னா அவருக்கு பணத்துக்கு செலவுக்கு ஏதாவது கையில வருமானு யோசிக்கிறாரு. இது நான் ஒண்ணு சொல்றேன், திமுகவோட ஆட்சி அவங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. திரு ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதான்னு தெரியல. அவர் இப்படி கிரிக்கெட் மேட்சிய பாத்துக்கிட்டு இருந்தாருன்னா இப்ப இந்த ஆட்சி, இப்ப இப்ப நான் என்ன கேக்குறேன், இங்க நீங்க இப்ப 9 நாள் போயிட்டீங்களே, இந்த 9 நாள் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு யாரு பொறுப்பு? துரைமுருகன் அவர்கள் திரு ஸ்டாலின் விட அனுபவம் வாய்ந்தாருங்க. ஏன் நீங்க அண்ணா துரைமுருகன் நீங்க 9 நாள் பாத்துங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போக வேண்டியதானுங்க? வாய் வார்த்தையே சொல்லிருக்கலாம்ல. அது எப்படி ஓரளவுலாம் நம்ம வந்து ரெக்கார்டிக்கலா எப்படிங்க பண்ண முடியும்? எது வேணாலும் நீங்க வந்து ரெக்கார்டிக்கலா வேணும்னு கேக்குறீங்க, அரசியல வரணுங்கிறீங்க, அதுக்கு ஜெயலலிதா எவ்வளவோ பரவாயில்ல, அதுக்கு திரு எடப்பாடியார் எவ்வளவோ பரவாயில்ல, கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. நீங்க உங்க அமைச்சரையே கண்ட்ரோல்லே வைக்கலையங்க, நீங்களே உங்க செயற்குழு பொதுக்குழுல புலம்புறீங்களேங்க. நான் காலையில எந்திரிக்கும் போது யாரு என்ன பேசியிருப்பாங்களோ என்ன பண்ணிருப்பாங்களோ, ஐயோ அம்மம்மா அப்படின்னு வாயிலையும் வயிற்றுலயே அடிக்கிறீங்களே. ஏன் பொன்முடியை மாத்திருக்க வேண்டியதுனா நீங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியை ஏங்க மாத்தல? நீங்க மாத்த முடியாது, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. தண்டராம்பட்டு வேலு அவர்களையும் திரு ராஜா அவர்களையும் இவருக்கு நெருக்கமான சில அமைச்சர்களையும் அவர் எதுவுமே செய்ய முடியாது, செஞ்சாங்க ஆட்டம் காண்றோம், அது பின்னாடி வரும், அந்த விஷயங்கள்லாம் பின்னாடி வரும். அமைச்சர்கள் மாற்றம் பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கா? நிச்சயமா இருக்கு, இவங்கள மாத்த மாட்டாங்க. திரு பொன்முடி அவர்களையும் தண்டராம்பட்டு வேலு அவர்களையும் திரு திருச்சி கே நேரு அவர்களையும் சில அமைச்சர்களை அவங்க மாத்த முடியாது, மாத்தினா இவங்க மாட்டிக்குவாங்க. ஏங்க பிடிஆர் வந்து ஆக்சுவலா இன்னும் இன்கேஸ் நான் வந்து ஒரு புத்தகத்துல படிச்சேன், பிடிஆர் அந்த அந்நிய இவர் வந்து ஃபாரின்ல நிறைய பேங்க்ல வேலை பார்த்ததாகவும் இவங்களுடைய அந்நிய முதலீடு எல்லாம் அவருடைய மூலமாகத்தான் வந்து பரிவர்த்தனை நடந்ததாகவும் அதுல ஏதோ பிரச்சனை ஆனதுனாலதான் மாத்தினாங்கன்னு சொல்றாங்க. இப்போ நான் ஒரு புக்ல ஏதோ படிச்சேன் நான், உங்களுடைய இதுல இருக்கிற நிதியமைச்சரே வந்து நீங்க ஊழல் பண்றேன்னு சொன்னீங்கன்னா அப்ப ஒவ்வொரு 54 துறை இருக்குங்க, அரசு துறை 54 துறை இருக்கு. இன்ஃபேக்ட் நான் சொல்லணும்னா இன்னைக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டேன்னா கூட
தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 28,000 பஸ் ஓடுதுங்க. இந்த 28,000 பஸ்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 19-20 லட்சம் லிட்டர் டீசல் ஆகுதுங்க. ஒரு லிட்டர் டீசலுக்கே நீங்கள் வந்து ஒரு கமிஷன் போகுதுங்க, சரியா? ஒரு லிட்டர் டீசலுக்கு மினிமம் 2 ரூபா வச்சுக்கோங்க. இந்த இந்த 19 லட்சம் டீசலுக்கு எவ்வளோ கமிஷன் வரும்? அதே மாதிரி சத்து உணவில் முட்டை போடுறாங்க பாருங்கள், முட்டையில் கமிஷன் அடிக்கிறாங்க. மின், அதாவது இபி வாங்குறாங்க பாருங்க, மின்சாரம் வாங்குறதுல கமிஷன் அடிக்காங்க. நான் சொல்றது அரசு துறை 54 கமிஷன் இருக்கு. இது எழுதி வச்சுக்கோங்க. நீங்க என்னதான் நீங்க ஓட்டுக்கு நீங்க வந்து 5,000-10,000 திமுக கொடுத்தாலுமே இனிமேல் திமுக வராது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் அதிருப்தி ஆயிட்டோம். இப்ப இந்த சாராய இதுலயே வந்து ரொம்ப அதிருப்தி ஆயிட்டாங்க. ஏங்க ஒரு இன்னைக்கு நான் சொல்றேன், ஓப்பனாகவே சொல்றேன், நான் கேள்விப்பட்டது அது. திரு ஸ்டாலின் செய்கிற வேலையை திரு சபரீசன் இங்கே செஞ்சிட்டு இருக்காரு. அவரை வந்து அவருடைய மாப்பிள்ள இன்னைக்கு சபரீசன்ங்கிறது எப்போ தெரிய வந்தது? இப்போ 2 வருஷமாக தான் தெரிய வந்தது. இன்னைக்கு அவர் தான் இப்போ இன்னைக்கு முதலமைச்சர், 9 நாளைக்கு. அதுக்கு முன்னாடி அவர் தான், அது விடுங்க, அவர் இருந்தாலுமே அவர் தான். இல்லைன்னா அவசர அவசரமாக போய் 10 லட்சம் ரூபா கொடுப்பாருங்க. யாருங்க ஏங்க என்னங்க, ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு போய் 10 லட்சம் ரூபா கொடுக்குறீங்க? என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அசிங்கமா இல்லையா? ஒரு முதலமைச்சருக்கு தெரிய வேண்டாமா? அப்போ இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாமல் நடந்துகிட்டு இருக்கா? இல்லை முதலமைச்சர் என்ன என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே. இந்த அமைச்சர்கள் மாற்றத்தில் அவர் நேரடியாக முதல்வரோட அவரோட இது இருந்துச்சா இல்லை சபரீசனோட இது இருந்துச்சுன்னு? நிச்சயமாக திரு சபரீசன் திரு உதயநிதி ஸ்டாலின் தான் இருந்திருக்கும். ஏன்னா அவர் ஆடியோலேயே அதைத்தானே சொல்கிறாரு. அவங்களோட தலையீடு தான் இருக்கும், அவங்க தான் தலையிட்டு இருப்பாங்க. இவரை கேட்டால் நான் வந்து அவங்க அப்பா இப்படி, பிடிஆர் அவர் இப்படி, இவர் இப்படி, நாங்கள் பரம்பரை பணக்காரங்க அப்படி இப்படின்லாம் இவர் சொல்லுவார். இவர் பேட்டி கொடுப்பார். இவர் யார், ரொம்ப தனாவட்டாக பேசுவார். இவர் நீங்கள் வந்து இப்போ நிறைய இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப 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 தனாவட்டெல்லாம் பேசுவார். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து இன்றைக்கி 32-33 அமைச்சரை நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இந்த 33 அமைச்சரில் 8 அமைச்சர் வந்து அதிமுகலேருந்து வந்தவங்க, அவங்களுக்கு ஏன் முக்கியமான பதவி கொடுக்குறீங்க? அவங்க அப்போ ஒழுங்காக அவங்களுக்கு கட்டிங் கொடுத்துறாங்கனாலும் கொடுக்குறீங்களா? இல்லை அவங்களுக்கு என்னென்ன வழியில் என்னென்ன வகையில் பணம் வருங்கிறது தெரியுங்கிறதுனால அவங்களுக்கு கொடுத்தீங்களா? இப்போ யாரை சொல்கிறீங்க நீங்கள்? 8 பேர் இருக்காங்க. செந்தில் பாலாஜியும் எடுத்துக்கோங்க, அவர் அங்கேருந்து வந்தவர். சேகர் பாபு எடுத்துங்க, அவர் அங்கேருந்து வந்தவர். நிறைய 8 பேர் வந்து அதிமுகலேருந்து வந்தவங்க. அப்போ எதுக்கு அவங்க 8 பேருக்கு நீங்கள் முக்கியமான பதவியை கொடுக்குறீங்க? ராஜா கண்ணப்பனுக்கு வந்தார். ராஜா கண்ணப்பன் வந்து ஒரு ஜாதி பேரை சொல்லி ஒரு அதிகாரியை திட்டினாருன்னு சொன்னதுனால அவரை போக்குவரத்து துறை அமைச்சர்லேருந்து பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சருக்கு நீங்கள் மாற்றிட்டீங்க. ஏன், ராஜா கண்ணப்பனுக்கு ஒரு விதிமுறை, திரு பொன்முடிக்கு ஒரு விதிமுறையா? இதே பொன்முடியை வந்து ஸ்டேஜில் வந்து ஒரு அம்மா, ஏமா நீ என்னமா தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தானம்மா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஓசி பஸ்ல போறேங்கிறாரு. ஏன் மயிருங்கிறாரு, ஒரு அமைச்சர் தயிருங்கிறாரு. ஏன் இந்த பொன்முடி அவர்களை நீங்க வந்து எடுக்கல? ஏன் செந்தில் பாலாஜியில ஏன் இன்னும் எடுக்கல இந்த பதவியில இருந்து? ஏன் செந்தில் பாலாஜி 150 கோடி ரூபாய் நீங்க இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்கிறாங்க. அதுக்கு அந்த மரப்பு வைக்கிறதுக்கே 60-40 லட்சமோ அந்த பலகைக்கு ஆயிடுச்சுங்கிறாங்க. ஐடி ரைடு இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. ஐடி ரைடுலாம் ஐவாஷுங்க. எந்த ஐடி ரைடுல எவ்வளவு ரூபா பிடிச்சாலும் எந்த இதுலங்க கொடுத்தாங்க நீங்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ ஐடி ரைடு நடந்திருக்குங்க, எத்தனையோ ஐடி ரைடு நடந்திருக்குங்க. எந்த ஐடி ரைடுலாவது இவங்க பணத்தை நாங்க இவ்வளவு பிடிச்சோம், இவங்களை வந்து இவங்க அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்து வச்சுட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு எங்கேயாவது ஏதாவது இன்னைக்கு வந்து இப்ப கூட டிவியில போய்கிட்டு இருக்க ஒரு ஐடி ரைடு நடந்துட்டு இருக்குன்னு. ஐடி ரைடுல எது வந்து கரெக்டா ஒரு பயமுறுத்துறதுக்கு தான் ஐடி ரைடு, பயமுறுத்துறதுக்கு தான். மற்றபடி எல்லாம் ஜரி கட்டிடுவாங்க. இன்னைக்கு வந்து வந்து நான் ஆட்சிக்கு வந்தவுடனே அதிமுக அமைச்சர்களை நான் ஒழிச்சிருவேன் போயிடுவேன், வேலுமணி அவர்களை வந்து நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், தங்கமணியை நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன். ஏன் இப்ப எல்லாம் ஆவாயிட்டீங்க? அப்ப அவன் அடிச்சதுல பங்கு உங்களுக்கு வந்துட்டா? நாங்க நேரடியா கேள்வி கேட்பல. அவன் 5,000 கோடி அடிச்சானா உனக்கு 2,500 கோடி உங்களுக்கு வந்துட்டா? ஏன் சும்மா இருக்கீங்க? நான் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை உடனே நான் வந்து பண்ணிடுவேன் போயிருவேன்னு நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல பேசுனீங்கல்ல, என்னாச்சு? சும்மா அண்ணா, அதாவது திமுகவும் சரி அதிமுகவும் சரி அண்டர்லிங்ல இருக்காங்க. அது அவங்களுக்குள்ள ஐடி ரைட் வந்து யார் யார பயமுத்துறாங்கன்னு சொல்றீங்க சார்? ஏற்கனவே அண்ணாமலை அவர்களுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் டக்கப்பாரு போய்கிட்டு இருக்கு. இது அண்ணா திரு அண்ணாமலை சொல்லி கூட நடக்கலாம், சரிங்களா? இன்னொரு விஷயம், இன்னொரு ஒரு இதுல ஒரு 6 மாசம், அதுல ஒரு 6 மாசம், அடுத்து வந்து பாராளுமன்ற தேர்தல் வருது. இந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் இவங்களை கார்னர் பண்ணலாம். யாரு? பிஜேபி பொலிட்டிக்கல். ஏன்னா அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா தான் திமுக இங்க வந்து சரிவு வரும்னு சொல்லி அதை அவங்க செய்யவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா இது சரிஞ்சு போயிடும். என் கருத்து அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அது
அதனால இது வந்து சில பொலிட்டிக்கல் தலையீடுகள் இருக்கலாம். ஏன்னா இவர் அண்ணாமலை திரு அண்ணாமலையோட ஃபோர்ஸில் கூட இந்த ஐடி ரேடு நடக்கலாம். இல்லை இப்போ வந்து சோசியல் மீடியாவில் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு, இந்த இவருக்கு வந்து இவ்வளவு கமிஷன் வருது, இவ்வளவு போனால் வருது, இவ்வளவு வருது, 150 கோடி ரூபாய் வீடு கட்டுறாரு, அது பண்ணிட்டு இருக்காரு, இப்படி பண்ணிட்டு இருக்காரு, இந்த இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால அவங்க ஐடி ரேட்டு வரலாம், தப்பு இல்லையா? இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லைக்கால வந்து ஐடி ரேட்டு நடந்தது, ஜி ஸ்கொயரில் ஐடி ரேட் நடந்தது. உடனே ஜி ஸ்கொயர் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, அங்கே 54 இடத்துல ஐடி ரேட்டு, நாங்கள் என்னாச்சு? அதெல்லாம் சும்மா ஒரு பயமுறுத்தல் தான். திறமையான அமைச்சர், ஐடி துறை ரொம்ப வந்து நலிவடைந்து போயிட்டு இருக்கு, அதுக்காக அதை வந்து தூக்கி நிறுத்தணுன்றதுக்காக மாத்திருக்கலாம். செந்தில் பாலாஜி எவ்வளவு திறமையானாலும் அவரை தூக்கி ஐடி போட்டுற முடியாதுனாங்க. ஏன் கரூர் டீமை வச்சுக்கிட்டே அவரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. டீம்னே சொல்றான், ஆடியோல வந்துகிட்டு இருக்கு, ஏங்க நான் கரூர் டீம் பேசுறேன், நீ என்ன பணம் கொடுக்கலன்னா அப்புறம் விளைவுகளை நீங்க வேற மாதிரி சந்திக்க வேண்டிய வரும் அப்படின்னு கரூர் டீம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கு. என்ன டீம்ங்கிறீங்க, கரூர் டீம் பயங்கரமா இருக்கு, நீங்க என்னங்க நீங்க? செந்தில் பாலாஜி தான் அங்க வந்து முதலமைச்சர். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இன்னைக்கு முதலமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தான். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, நன்றி கிறிஸ்டி. ஆகாயம் நேயர்களுக்கு அன்பான நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். உங்களுக்கு பிடிச்ச ஏர்பாட்ஸ், ஸ்மார்ட் வாட்ச் உட்பட அத்தனை அக்சசரிஸும் ஒரே இடத்துல, காட்ப்ளெக்ஸ் தி டெக் வேர்ல்ட், கரூர் மற்றும் திருப்பூரில்.